மாணவர்களே, இந்த நாளிலும் நாம் காணொலி காட்சி வாயிலாக நம்முடைய பாடங்களை கற்று வருகிறோம். ஆன்லைன் எஜுகேஷன் நம்முடைய கல்வித்துறையில் தற்பொழுது கொரோனா தொற்று பரவலாக பின்பற்றப்பட்டு வருகிறது. ஏழாவது காணொலி காட்சியை இப்பொழுது பார்க்கிறீர்கள். முதல் 5 காணொலி காட்சி வாயிலாக நம்முடைய கணினி தொழில்நுட்பம் மேல்நிலை 2 ஆண்டு பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அதாவது முதல் யூனிட் அடோப் பேஜ் மேக்கர், 2வது யூனிட் அடோப் பிரிண்ட் டிசைன். இந்த 2 அலகுகளையும் 5 காணொலி காட்சி வாயிலாக நாம் கற்றறிந்திருக்கிறோம். 6வது காணொலி காட்சி வாயிலாக 3வது யூனிட் கோரல் டிரா பாடத்தின் பாதி பகுதியை நாம் பார்த்தோம். 7வது காணொலி காட்சி வாயிலாக இந்த கோரல் டிரா என்ற பாடத்தின் மீதி உள்ள எஞ்சியுள்ள பகுதியை இப்பொழுது நாம் பார்த்திருக்கிறோம். இந்த கோரல் டிரா பகுதியை கடந்த காணொலி காட்சியில் கோரல் டிரா என்றால் என்ன, கோரல் டிரா எவ்வாறு உருவாக்கப்பட்டது, கோரல் டிரா என்னென்ன பகுதியில் இருக்கிறது, நெறிய வரைகளை பிட்மேப், நெறிய வரைகளை என்றால் என்ன, பிட்மேப் என்றால் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். அடுத்து கோரல் டிராவை ஒரு கணிப்பொறியில் எவ்வாறு தொடங்குவது என்பதை குறித்து பார்த்தோம். அடுத்து சமச்சீர் சுருள் மடக்கை சுருள் குறித்து ஒரு சிறிய இன்ட்ரோடக்ஷனையும் பார்த்தோம். அன்பான மாணவர்களே, இந்த நாளிலும் இன்றைய காணொலி காட்சியில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிற பகுதியில் ஒன்று கருவி பெட்டி ஆராய்தல். அதாவது கோரல் டிரா சாப்ட்வேர்ல நம்ம வந்து ஆன் பண்ண உடனே அதுல கருவி பெட்டியை கொண்டுள்ளது. கருவி பெட்டியில் அநேக கருவிகள் அடங்கியிருக்கும். அந்த கருவிகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போ அந்த என்னென்ன கருவிகள் எல்லாம் கருவி பெட்டியில் இருக்கின்றன, அந்த கருவி பெட்டியில் என்னென்ன பயன்களை நமக்கு தருகிறது என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். முதலாவதாக இந்த கருவி பெட்டி என்பது அதோட கருவிகள் கருவி பட்டை என்று அழைக்கப்படுகிறது. கருவி பெட்டியில் உள்ள கருவிகள் கருவி என்றும் கருவிப்பட்டை என்றும் அழைக்கப்படுகின்றன. முதலாவதாக பார்ப்போம் பிட்டு. அதாவது நமக்கு மிக முக்கியமானது, ஒரு பொருட்களை தேர்ந்தெடுப்பதற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களை மாற்றுவதற்கும் நாம் பிட்டுகளை பயன்படுத்துகிறோம். பொருட்களை தேர்ந்தெடுக்க, பொருட்களை மாற்றுவது. இரண்டாவது ஷேப்பு, ஒரு பொருட்களை வடிவமைத்து பழக்கமாக நாம் சொல்கிற சொல்லாட்சி தான் ஷேப் பண்ண வேண்டும். ஷேப்பா ஷேப்பை என்றாலே வடிவமைத்தல் என்பது பொருட்களை வடிவமைப்பு செய்வதற்கு பயன்படுத்திய டூல் கருவி ஷேப்பு. அடுத்து கிராப் டூல், தேர்ந்தெடுத்தவற்றின் வெளிப்பகுதிகளை நீக்க. நாம் செல்போன்ல போட்டோ எடுப்போம், போட்டோ எடுத்தால் நினைச்சுக்கணும், ரெண்டு பேர் போட்டோ எடுத்தாங்கன்னா அதில் யாராவது ஒருவரை செலக்ட் பண்ண வேண்டும் என்றால் நாம் இந்த கிராப்பிங் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் தெரிந்தவருக்கு செல்போன் பயன்பாட்டிலும் லேப்டாப் பயன்பாட்டிலும் டேப்லெட்டிலும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்றுதான் கிராப்பிங். அதாவது தேர்ந்தெடுத்தவற்றின் பகுதிகளை நீக்குவது, அதுதான் கிராப் டூல். அடுத்து ஜூம் டூல், பார்வை சாளரத்தை மாற்ற. அதாவது இந்த புத்தகம் இருக்கிறது என்றால் இந்த புத்தகத்தை பெரிதாக்கி காட்டலாம், சிறிதாக்கி காட்டலாம். பெரிதாகவும் முடியும், சிறிதாகவும் முடியும். ஆனால் புத்தகத்தின் அளவு மாறாது, புத்தகத்தின் அளவு மாறாது. ஆனால் புத்தகத்தை மிக பெரியதாக காட்ட முடியும், சிறியதாக காட்ட முடியும். இதுதான் பார்வை சாளரம். அதாவது பார்வை சாளரத்தை மாற்ற பெரிதாக்குதல் சிறிதாக்குதல் இந்த பணிகளை சூப்பு மூலமாக செய்யும். அடுத்ததாக ஃப்ரீ ஹேண்ட் டூல், ஃப்ரீ ஹேண்ட் டூல் மூலமாக என்ன பண்றோம், கோடுகள் வளைவுகள் வரைவோம். கோடுகள் வளைவுகள் வரைவதற்கு இந்த ரெக்டாங்கிள் டூல் ஃப்ரீ ஹேண்ட் டூல் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து ரெக்டாங்கிள் டூல், ரெக்டாங்கிள் டூல் மூலமாக என்ன செய்யலாம், செவ்வகம் வரையலாம், சதுரம் வரையலாம். செவ்வகம் சதுரம் போன்றவற்றை நாம் பக்கங்களில் வடிவமைப்பு செய்வதற்கு நமக்கு பயனாக இருப்பது ரெக்டாங்கிள் டூல். அடுத்து நம்ம அனைவரும் அறிந்து கொண்டு வட்டம் வரைதல், நீள்வட்டம் வரைதல். நம்ம எல்லாருக்கும் தெரியும் வட்டம் நீள்வட்டம். இந்த வட்டம் நீள்வட்டம் வரைவதற்கு நமக்கு பயன்படுத்தக்கூடிய டூல் எலிப்ஸ் டூல். இந்த எலிப்ஸ் டூல் தான் நீள்வட்டம் வட்டம் வரைவதற்கு பயன்படுத்தும். அடுத்து பாலிகான் டூல், அநேக கோணங்கள் இருக்கிறது, அறுகோணம் இருக்கிறது, எண்கோணம் இருக்கிறது, இப்படி பல கோணங்கள் இருக்கிறது. இந்த கோணங்கள் பல கோணங்களை வரைவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய கருவி பெட்டியின் கருவி பலகோண கருவி. தமிழில் பலகோண கருவி, ஆங்கிலத்தில் பாலிகான் டூல். இந்த பாலிகான் டூல் மூலமாக பல கோணம் வரையலாம். பலகோணம் மட்டுமில்லாமல் சுருள் வரையலாம். சமச்சீர் சுருள், மடக்கை சுருள் என இரண்டு சுருள்கள் இருக்கின்றன. அவற்றை வரைவதற்கும் இந்த பாலிகான் டூல் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து டச் டூல், இது முக்கியமான டூல். கலை பக்தி உரைகளை சேர்ப்பதற்கு இந்த டெக்ஸ்ட் டூல் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து டைமென்ஷன் டூல், நம்ம நேர்கோடு வரைகிறது பார்க்கிறோம், வளைந்த கோடு வரைகிறது பார்க்கிறோம், சாய்ந்த கோடுகள் வரைவதற்கு நமக்கு மிக மிக முக்கியமாக பயன்படக்கூடிய ஒரு
ஒரு டூல், டைமென்ஷன் டூல். இந்த டைமென்ஷன் டூல் மூலமாக சாய்ந்த கோடுகளை நாம் வரைய முடியும். அடுத்ததாக முக்கியமான ஒன்று டைமென்ஷன் டூல், மன்னிக்கவும் ஸ்ட்ரைட் லைன் கனெக்டர் டூல். அதாவது இரு பொருட்களை இணைக்கிறது, இரு பொருட்களை இணைப்பதற்கு ஒரு நேர்கோடு நமக்கு தேவை. இரு பொருட்களை இணைப்பதற்கு ஒரு நேர்கோடு வரைய வேண்டும். இரு பொருட்களை இணைப்பதற்கான நேர்கோட்டை வரைவதற்கு நமக்கு பயன்படக்கூடிய டூல் ஸ்ட்ரைட் லைன் கனெக்டர் டூல் என்பதாகும். விமானமானவர்களே, கல்விப்பட்டி ஆராய்ச்சி நாம் பார்த்தோம். அடுத்ததாக கல்விப்பட்டி அடுத்து ஃபிளை அவுட் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, அதை குறித்து நாம் பார்க்கலாம். ஃபிளை அவுட், அதாவது சில கருவிகள் முக்கியமான ஒரு கருவியின் குழுக்கள், ஒரு கருவி பெட்டியின் வலது கீழ் முனை, அதாவது ரைட் ஈஸ்ட் கார்னர், ரைட் ஈஸ்ட் கார்னர் வலது கீழ் முனையில் என்னதுமோ ஒரு சிறிய அமுப்பை ஏரோவா ஆங்கிலத்தில் அந்த ஏரோ இருக்கணும், அதுதான் ஃபிளை அவுட்டின் குழுக்கள். அதை பயன்படுத்தி தான் நம்ம ஃபிளை அவுட் ஒவ்வொரு கருவிகளும் எல்லா கருவியும் எழுதிப்படும். கருவிப்பட்டியில் உள்ள அனைத்து கருவிகளும் அதை நாம் மறந்து ஓய்வெடுக்கலாம். கருவிப்பட்டியில் உள்ள எல்லா கருவிகளும் இப்ப அடுத்து நட்சத்திரம் வரைக்கும் அநேக படங்கள் நம்ம பார்த்தோம். முதல் படம் சாரி மன்னிக்கவும் முதல் யூனிட் அடோ பேஜ் மேக்கரும் சரி, அடோ இண்டி செய்யும் சரி, பக்கங்களை வடிவமைத்தல் மட்டும்தான் அது உண்டு. பக்கங்களை வடிவமைக்கிற காரியம் மட்டும்தான் அதுல உண்டு. ஆனா இப்ப நம்ம பார்த்துக்கொண்டிருக்கிற சூழல் தான் என்பது வரைகளை பயன்பாடு, வரை சட்டங்கள் எல்லாம் வரையக்கூடிய ஒரு பகுதி. இந்த வரைகளை பயன்பாடு என்பதால் நம்ம என்ன செய்யறோம், படங்கள் வரையறோம். இப்ப நம்ம அடோ பிக்னி செய்யலையோ அடோ பேஜ் செய்யலையோ பக்கங்களை மாத்திரம்தான் வடிவம் பண்ண முடியும். பக்கங்களை தான் மாற்றலாம், நகர்த்தலாம், நீக்கலாம், பல காரியங்களை செய்ய முடியும். ஆனா வரைபடங்களை வரைவதற்கான ஆப்ஷன் அடோ பேஜ் மேக்கர் இல்லை. ஆனா பொருள் வரைகளை பயன்பாடு இருக்கிறது. முக்கியமானது பல படங்களை வரையலாம், சதுரம் வரையலாம், சிவகம் வரையலாம், வட்டம் வரையலாம், நீள்வட்டம் வரையலாம், பல கோணம் வரையலாம், நட்சத்திரம் வரையலாம், எல்லாமே வரைய முடியும். அதற்கு ஏற்ற கருவிகளை கொண்டு இப்ப எல்லாவற்றுக்கும் மிக மிக முக்கியமான ஒன்று நட்சத்திரம் வரையலாம். நட்சத்திரம் வரைவதற்கு நான்கு படிநிலைகள் இருக்கிறது. நட்சத்திரம் வரைவதற்கு நான்கு படிநிலைகள், ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ஆங்கிலத்தில் நாம் சொல்லுவோம், தமிழ்ல படிநிலைகள் என்று நாம் வரைகிறோம். என்ன ஸ்டெப்ஸ் இருக்கு நட்சத்திரம் வரைவதற்கு? ஒன்று பலகோண கருவி. முக்கியமா நான் அப்படியே சொன்னேன், சுருள் வரைவதற்கு என்னதான் பயன்படுது, பலகோண கருவி தான் பயன்படுது. இப்ப நம்ம என்ன செய்யணும், நட்சத்திரம் வரைவதற்கும் பலகோண கருவி பயன்படுது, அது நம்ம கவனிச்சுக்கணும். சுருள் வரைய பயன்படும், நட்சத்திரம் வரைய பயன்படும், அறுகோணம் எண்கோணம் போன்ற பல கோணங்களை வரைவதற்கும் பலகோண கருவி. அப்போ கருவிப்பட்டியில இருக்கக்கூடிய அதாவது பாலிகான்களுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு நட்சத்திரம் வரைவதற்கு நாம் எதை பயன்படுத்தணும், பலகோண கருவியை பயன்படுத்தணும். இப்ப என்னெல்லாம் செய்யலாம், நட்சத்திரம் வரைவதற்கான படிநிலைகள் நான்கு, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபோர் ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பலகோண கருவி மீது நாம் அழித்துக்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது பலகோண கருவி கர்சர்ல கிளிக் அமுக்கிட்டே இருக்கும், அமுக்கிட்டே இருக்கும்போது என்ன தோன்றும், ஃபிளைஓவர் பட்டி தோன்றும். ஃபிளைஓவர் பட்டி தோன்றுகிறது பல கருவிகளை காணும். இதில் உள்ள கருவிகள் தான் கருவி பட்டியில் இருந்த கருவிகள் தான் ஃபிளைஓவர் பட்டியிலே இருக்கு. ஃபிளைஓவர் பட்டியில் இருக்கக்கூடிய கருவிகளும் கருவி பட்டையில் உள்ள கருவிகளும் ஒன்றுதான். இப்போ ஃபிளைஓவர் பட்டியில் என்னென்ன கருவிகள்லாம் இருக்கு என்பதை பலவான கருவியை நாம் கர்சர் அதாவது சுட்டியின் மூலம் அழுத்தி பிடிக்கிற பொழுது நமக்கு ஃபிளைஓவர் பட்டி தோன்றி ஃபிளைஓவர் பட்டியில் இருக்கக்கூடிய பல கருவிகளை காணும். அந்த கருவிகளில் எந்த கருவியை நம்ம செலக்ட் பண்ணணும், அது முக்கியமானது. ஃபிளைஓவர் பட்டியில் இருக்கக்கூடிய நட்சத்திர கருவியை நாம் செலக்ட் பண்ணணும். ஃபிளைஓவர் பட்டியில் இருக்கக்கூடிய நட்சத்திர கருவியை நாம் செய்யணும், செலக்ட் பண்ணணும். அதான் செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பலமான கருவி நாம் வச்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ ஃபிளைஓவர் பட்டி தோன்றும், பல கருவிகள் காட்டும். இந்த பல கருவிகளில் நம்ம என்ன செய்யணும், செகண்ட் ஸ்டெப் நட்சத்திர கருவியை நாம் என்ன செய்ய வேண்டும், செலக்ட் செய்ய வேண்டும். மூன்றாவது ஸ்டெப் என்ன, எந்த இடத்துல நட்சத்திரம் வரைவோம், நம்ம வரையக்கூடிய பக்கங்கள்ல எந்த இடத்துல நட்சத்திரம் வரைவோமோ அந்த இடத்துக்கு என்ன செய்யணும், சுட்டியின் கொண்டு சுட்டியை நகர்த்த வேண்டும். எந்த இடத்துல நட்சத்திரம் வரையணுமோ அந்த இடத்துல சுட்டி என்று சொல்லக்கூடிய கருத்தரை நகர்த்தி போனோம். நட்சத்திரம் வரைகிற இடம் வந்த உடனே லெப்ட் கிளிக், நமக்கு தெரியும் சுட்டியில ரைட் கிளிக் ஒன்று இருக்கு, லெப்ட் கிளிக் ஒன்று இருக்கு.
நெற்றியின் இடது கொண்டாலே அனுப்பி பிடித்தவாறு நாம் என்ன செய்ய வேண்டும், நகர வேண்டும். எப்படி நட்சத்திரம் வரையணும் அப்படிங்கறத அந்த இடது பக்கம் அழித்து பிடித்தவாறு அது ஐங்கோள நட்சத்திரமா அறுகோள நட்சத்திரமா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டியதான், அந்த லெப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டே நம்ம வரைய வேண்டியதான். வரைகிற பொழுது நமக்கு தேவையான நட்சத்திரம் கிடைக்கும், தேவையான நட்சத்திரம் உருவாகும். இந்த சுட்டி குத்தானை அழுத்தி பிடித்திருப்பதை லெப்ட் கிளிக் அழுத்தி பிடித்திருக்கொண்டா அதை நிறுத்தி விடுவோம். அதை என்ன செய்ய வேண்டும், நிறுத்தி விடுவோம். சரி, அடுத்த ஒரு முக்கியமான பகுதி இதையும் நாம் பார்த்துட்டா இந்த பாடத்தில் ஓரளவுக்கு செய்திருக்கிறோம். அதாவது சுருள் வரைவதற்கான படிவங்கள் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். சமச்சீர் சுருள் அதாவது சிமெட்ரிக்கல் ஸ்பைரல், அடுத்து பார்த்தோம் லாகரித்மிக் ஸ்பைரல் அதாவது படத்தை சுருள். இந்த ரெண்டு சுருள் என்ன எல்லாம் படங்கள்லாம் வரைஞ்சு காமிச்சேன் கடந்த காலமுடி காட்சியில். இப்போ இந்த சுருள் வரைவதற்கான ஸ்டெப் பை ஸ்டெப் சுருள் வரைவதற்கான படிநிலைகள் பார்த்தோம் என்ன, இதுக்கு நான்கு படிநிலைகள் அதாவது சமச்சீர் சுருள்னாலும் சரி படக்கை சுருள்னாலும் சரி நான்கு விதமான படிநிலைகள். முதல் படிநிலை என்ன, இதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுத்துவாங்க, பலகோண கிளவி. இந்த பலகோண கிளவியை அழுத்தி பிடித்துக் கொண்டிருந்தால் பிளைஓவர் பட்டி கொடுக்கணும். அப்போ பல கருவிகளை காட்டும். இந்த பல கருவிகள் இரண்டாவது ஸ்டெப்பா நம்ம என்ன செய்யணும், பிளைஓவர் பட்டி பல கருவிகளை காட்டுகிற பொழுது அதுல சுருள் கருவியை நாம் தேர்வு செய்ய வேண்டும். ஸ்பைரல் சுருள் கருவி ஆங்கிலத்தில் ஸ்பைரல் கொண்டு இருக்கும். சுருள் கருவியை நாம் என்ன செய்ய வேண்டும், தேர்வு செய்ய வேண்டும். மூன்றாவது நிபுணம் பண்புப்பட்டை மடக்கை சூழலை கிளிக் பண்ணா மடக்கை சூழல். மாணவர்களே, இந்த நாளிலே நாம் பல காரியங்கள் கற்றுக்கிறோம். இதெல்லாம் ஐந்து மார்க் வினாக்கள் வரக்கூடியதுதான். கருவி பெட்டியை ஆராய்தல் என்பது ஐந்து மார்க் வினா. அதே போல ஃபிளை அவுட் ஆராய்தல் ஐந்து மார்க் வினா. இந்த ஃபிளை அவுட்டு உள்ள கருவிகள் இதுல கொடுக்கப்பட்டதுனால மீண்டும் நான் இதில் கருவி சொல்லை அதனுடைய பயன்கள் எல்லாம் கொடுக்கிறது. இது இது ஒண்ணுதான், இதில் உள்ள அனைத்துமே ஃபிளை அவுட் ஆராய்தல் வந்தது. அப்போ இது ஒரு முக்கியமான கருவி வினா, கருவி பெட்டியை ஆராய்தல். கல்வி தொலைக்காட்சியில் நடத்தப்படுகிறது, அதையும் பார்க்க வேண்டும். நோட்டுகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த வாரத்தில் உங்களுக்கு தேர்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால உங்களுடைய பாடங்களை கற்றுக் கொள்வதில் படிப்பதில் கவனம் செலுத்துங்கள். யூடியூபிலேயே நீங்கள் பல தடவை போட்டு பார்க்கலாம். நாங்கள் வந்து டேரக்டாக கூகுள் மீட்டோ ஜூம் மீட்டோ இல்லை. அதனால இது உங்களுக்கு யூடியூப்ல தான் இருக்கு. ஒரு தடவை பல தடவை போட்டு பார்த்து இந்த பாடங்களை உங்களுக்கு கற்றுக்கொள்ள முடியும். இன்னும் அதிகமான காரியங்களை உங்கள் புத்தகத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும். ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக நன்றி.